ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏபி டில் டென். நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது காதல் சித்திரம் எபிசோட் நம்பர் 21. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் வித் வாசுகி ஜானவ் ரூமுக்கு வராங்க. ஜானவ், வாங்க பாட்டி. வாசுகி, ஏதாச்சும் வேலையாக இருக்கிறியா ஜானவ்? ஜானவ், அதெல்லாம் இல்லை பாட்டி, வாங்க. வாசுகி, அன்றைக்கி சொன்னது என்னாச்சு? அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சியா? எங்கே? 60 கல்யாணத்தில் கண்டுபிடிக்க சொன்னே. ஜானவ், பாட்டி கண்டுபிடிச்சிட்டேன்னாவா? கண்டுபிடிச்சு காதலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாசுகி ஷாக் ஆகுறாங்க. வாசுகி, என்னடா இப்படி சொல்கிற? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஜானவ், இல்லை பாட்டி, எல்லாம் ஓகே ஆனதும் சொல்லலான்னு நினச்சேன். வாசுகி, அட படவா, கேடிதான்டா நீ. ஜானவ், உங்கள் பேர் என்னாச்சே? உங்களை போல தானே இருப்பேன். வாசுகி ஜானவை அடிக்க வராங்க. ஜானவ் ஓடுறான், ரூமில் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அட் நைட் 12 எல்லோரும் வாசகன் ரூமுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அஸ்வா, ஆமாம் ப்ரோ, எப்போவும் தாத்தாவை சர்ப்ரைஸ் பண்ண ஏதாவது வச்சிருப்பியே, இந்த தடவை என்ன வச்சுருக்குற? ஜானவ், அது சர்ப்ரைஸ், அங்கே வந்து சொல்கிறேன். நோமா, இருந்தாலும் சர்ப்ரைஸ்க்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு. அண்ணா, தாத்தாக்கு தான் சர்ப்ரைஸ், எங்களுக்குமா? ஜானவ், ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? என்ன, 1 வெயிட் பண்ண, நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ்க்கு ஒரு 1 வெயிட் பண்ண மாட்டியா? நோமா, சரி சரி பண்ணுறேன். சித்திகா, நோமா, மாமா அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அஸ்வா, சித்திகா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ, எது பண்ணாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார், அது எங்களுக்கு சர்ப்ரைஸாக போயிடும். அதான் சர்ப்ரைஸ்னு எதுவும் பிளான் பண்ணி பண்ண மாட்டார். சித்திகா, ஓ, அவர் பண்ணுறது எல்லாமே சர்ப்ரைஸ் தான், அதான் சொல்கிறேன். அஸ்வா, எக்ஸாக்ட்லி. நோமா, எப்போவும் அண்ணா தாத்தாவுக்கு வாங்கித்தர ட்ரெஸ்ஸில் அவர் யூஸ் பண்ணுற திங்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணி கொடுப்பார், அதான் அஸ்வா இப்படி சொல்கிறான். சைந்தவி, சரி போதும் பேசினது, வாங்க போகலாம், டைம் ஆச்சு. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே தாத்தா, ஹாப்பி பர்த்டே அப்பா, ஹாப்பி பர்த்டே மாமான்னு கத்துறாங்க. வாசகன் ஹாப்பியாக எழுந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. அஸ்வா, ப்ரோ கேக் எங்கே, ஓப்பன் பண்ணுங்கள். கேக் ஓப்பனிங், கேக்கை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. எப்படி இருக்குது கேக், அழகாக இருக்குல்ல? சன், டேட், ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். நோமா கேக்கை பார்த்துட்டு, அண்ணா வாவ், கேக் செம்மையாக இருக்குது. சித்திகா, ஆமாம்மாமா, சூப்பர், நான் கொடுத்து வச்சவ தான். ஜானவ், கேக்கை பார்த்தது போதும், கேக்கை கட் பண்ணுங்கள். வாசகன் கேக் கட்டிங் ஃபஸ்ட்டு வாசுகிக்கு ஊட்டி விடுறாரு, அப்புறம் எல்லாருக்கும் ஊட்டி விடுறாரு. அஸ்வா, ஆமாம் பாட்டி, தாத்தாக்கு என்ன கிஃப்ட் வச்சுருக்கீங்க? வாசுகி, நானே ஒரு பெரிய கிஃப்ட் தான்டா உங்கள் தாத்தாக்கு. நோமா, ஐ, இந்த ஐஸ்லாம் வேணாம், சீரியஸாக கிஃப்ட் எதுவும் இல்லையா? வாசுகி, அந்த கிஃப்ட்லாம் நான் தனியாக கொடுத்துக்கிறேன், நீங்கள் கேக் கட் பண்ணியாச்சுல, கிளம்புங்க. சைந்தவி, அத்தை இன்டைரக்டாக டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே போங்கன்னு சொல்கிறீங்க. வாசுகி, மருமகளே, டைரக்டாகவே சொல்கிறேன், ப்ளீஸ். எல்லாருமே போயிட்டாங்க. வாசகன், சரி எங்கே என் கிஃப்ட்டு? வாசுகி, எங்க, நீங்கள் வேற, அவங்க தான் ஏதோ சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேற. வாசகன், அப்போ எதுவுமே இல்லையா? நீ எனக்கு முத்தம் கொடுத்து இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ கொடுத்தா என்னவா? வாசுகி, ஆசை தான். வாசகன், ஆசை இருக்கிறதுனால தானே கேட்டேன். வாசுகி ஸ்மைல் பண்ணிவிட்டு வாசகனுக்கு பர்த்டே கிஃப்டாக ஒரு கிஸ் தராங்க கன்னத்தில். வாசகன், இது போதும், இன்னும் 60 ஸ்ட்ராங்காக வாழுவேன். வாசுகி, போதும் போதும், போய் படுங்க. போத் ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட் டே மார்னிங்,
வாசுகியோடைய மைண்ட் வாய்ஸ். ஜானவ் வேற அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். அது யாருன்னு கேட்க மறந்துட்டேன். இப்போ எப்படி ஏஞ்சலின் அவள் இவன் கிட்ட இன்ட்ரோ தருது? இவன் என்ன முடிவெடுப்பான்னு தெரியலையே. வாசுகி ஜானவை தேடி வராங்க. வாசுகி, ஜானவ், 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 என்ன பாட்டி இவ்வளோ மார்னிங்காக என்னை தேடி வந்திருக்கீங்க? வாசுகி, நேற்று உன்கிட்ட விளையாடிக்கிட்டே நான் கேட்க வந்த விஷயத்த மறந்துட்டேன். ஜானவ், என்ன பாட்டி? வாசுகி, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னியே, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லை. ஜானவ், ஐயோ பாட்டி, அந்த பொண்ணு நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்குறீங்க, பட் அன்லக்கி, நான் தான் இன்னும் மீட் பண்ணதே இல்லை. வாசுகி, ஏண்டா இப்படி மார்னிங்கே குழப்புற, தெளிவாக சொல்லுடா. ஜானவ், பாட்டி, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஏஞ்சலினா தான் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்கிறாரு ஜானவ். வாசுகிக்கு செம ஹாப்பி. வாசுகி, ஐயோ ஜானவ், என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஜானவ், என்ன பாட்டி, என்னை விட நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. வாசுகி, அது ஏன்னு உனக்கு நாளைக்கு தெரியும். ஜானவ், என்னை கொல்லப்புறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்னை இப்போ கொல்லப்புறீங்க. வாசுகி, உனக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஜானவ், சர்ப்ரைஸா, என்ன? வாசுகி, அதான் சர்ப்ரைஸ்னு சொல்கிறேன்ல, அது என்னன்னு கேட்டால் எப்படி? ஜானவ், அட்லீஸ்ட் ஒரு ஹிண்ட்டு. வாசுகி, நாளைக்கு உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிற ஒரு பர்சனை நீ மீட் பண்ண போகிற. நாளைக்கு உன் லைஃப்லையும் மறக்க முடியாத நாளாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜானவ், என் லைஃப்பை மாற்ற போகிற பர்சனா யாராக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அதோடு இந்த எபிசோட் முடியுது. நீங்களாம் கெஸ் பண்ணிட்டீங்களா யார் அவர் மீட் பண்ண போகிறாரு, அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க? அண்ட் இந்த எபிசோடில் தான் ஹீரோ அண்ட் ஹீரோயின் மீட் பண்ண போகிறாங்க. அவங்க எப்படி மீட் பண்ணுவாங்க, ஜானவ் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், ஏஞ்சலினா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ.